வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையின் புது வரவா நிறைய பொருள் வந்திருக்கு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்க போகிற பொருட்கள் இது எல்லாமே. இது எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இதோட லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரேட்டு, அதோட அளவு என்ன, அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே வந்துடும். வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் பார்க்க போகிறோன்றத பார்க்கலாம். இன்றைக்கி புது வரவில் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா கருட ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கருட விளக்கு அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய பழங்காலத்து விளக்கு. இதோட டிசைன், அந்த முகம் அமைப்பு கொஞ்சம் கூட பழசை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்கிராஃப்டில் பண்ணது அப்படிங்கிறதுனால பழைய மாடலில் வந்து அந்த சுருக்கம் இதெல்லாமே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல். இது நம்ம அந்த விளக்கை திருவிளக்கை பேசும்போது நிறையா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த இதில் கூட இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் இருந்தது. இந்த உடல் அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக வந்து வளைஞ்சி அந்த கால் எப்படி கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள். அந்த விளக்குக்கு கீழே ஒரு யாழி நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பும் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கருட ஆரத்தி அல்லது கருட விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கு. உங்களுக்கு அந்த ஆரத்தி மாடல், இந்த விளக்கெல்லாம் இந்த மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய விளக்கில் தான் வரும். ஸோ அதே ட்ரெடிஷ்னலாக இந்த விளக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பழசை தான் புதுசாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதையே ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிறத ஒரு சில பேர் ரொம்ப பழைய விளக்குன்னு சொல்லி கூட விற்கிறாங்க. இது அப்படி இல்லை, எல்லோ ஆன்டிக்கில் இப்போ புதுசாக செய்யப்பட்ட விளக்கு தான் இது. அதே மாதிரி குதிரை நிறைய பேர் கேட்குறாங்க. குதிரையே வந்து ஐயனார் கும்பிடுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரையும் வந்து வச்சு கும்பிடுவாங்க. அவங்களும் கேட்குறாங்க, அதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த குதிரை. இப்போ இந்த குதிரை வந்து ரெண்டு காலம் முன்னாடி தூக்கி ஒரு தூண் மேலே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு குதிரையோ ரெண்டு குதிரையோ உங்களோட விருப்பத்துக்கு வாங்கிக்கலாம். அதை மாதிரி ராதாகிருஷ்ணன் ரொம்ப சின்ன சைஸில் வேணும்னு வாங்க, தனித்தனியாக வேணும்னு வாங்க, அது இப்போ புதுசாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். குட்டியாக ராதாகிருஷ்ணன், மிஞ்சி மிஞ்சி போனால் 4 இன்ச்சு உயரம்தான் இருக்கும். 4 இன்ச்சு உயரத்தில் ராதாவும் கிருஷ்ணனும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. தனித்தனி விக்கிரகம்தான். இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்டு பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லது ஆஃபீஸில் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் விளக்கில் இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க. நடுவில் தாமரை வச்சு, எப்போதுமே வால் ஹேங்கிங்னால் அந்த இதுவே வந்து அப்படியே போய் சுவரோடு உட்கார்ற மாதிரி இருக்கும். இதை எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக தூக்கி நிற்கிது இது. ஸோ அதனால் அந்த விளக்குமே வந்து எம்போஸ்டாக தெரியுது. இது வந்து நம்ம சுவரோடு ஒட்டாததுனால இது இன்னுமே பிரம்மாண்டமாக காட்டுது இந்த விளக்கு. வால் ஹேங்கிங் இதுக்கு பேர். 3 பெல்லு தொங்கிட்டுருக்குது, மேலே தாமரை வச்சு சிம்பிள். இந்த இடத்துல ஒரு ஆணியில் இதை வந்து மாட்டி விட்டாலே போதும், ஸ்ட்ராங்காக நிற்கும், அசையாது. என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கும் சரி, பூஜை ரூமில் அல்லது நம்ம டெக்கரேட்டிவ்க்காக எங்கே வேணாலும் அழகாக நம்மளே க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சத்யநாராயணா பூஜை பண்ணுறவங்க வந்து சத்யநாராயணரும் லக்ஷ்மியும் நிற்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து இருக்குது. பூஜைக்கு இது வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இதையும் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றக்காக. சின்ன சைஸு தான், ஒரு 4.5 இன்ச்சு உயரம்தான் இருக்கும். சத்யநாராயணனும் லக்ஷ்மியும் சேர்ந்து இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணுறதுன்றது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வச்சிக்கக்கூடிய விக்கிரகம் இது. அது மாதிரி நம்ம பாலாம்பிகை பதிவில் நிறையா பேர் கேட்டது என்ன அப்படின்னா, அந்த லோட்டஸ் பாலாம்பிகை, அந்த தாமரை பீடத்தில் உட்காந்துருக்கிற பாலாம்பிகை வந்து சின்னது வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்திருக்கக்கூடியது தான் இந்த பாலாம்பிகை. ஒரு 3.5 இன்ச்சு உயரத்தில் வந்திருக்குது. அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் உட்காந்து
ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவுமே வந்து இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய விக்கிரகம். அதே மாதிரி இது வந்து தூப்தானின்னு சொல்றாங்க, அதாவது சாம்பிராணி இதெல்லாம் போடுறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அதில் சாம்பிராணி வைக்கிறத விட நாம் வந்து விக்கிரகம் கூட வைக்கலாம், சாம்பிராணியும் வைக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இதை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். ஒரு சாமியோட விக்கிரகமோ அல்லது அன்னபூர்ணியோட விக்கிரகமோ அது அந்த இடத்துல என்ன செட் ஆகுதோ பார்த்து அழகாக ரவுண்டு பேஸில் இருந்தால் அதுவுமே செட் ஆகும். அது நம்ம அந்த மாதிரி மல்டி பர்பஸாகவும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஊதுபத்தி எல்லாம் சொரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏழு முக விளக்கு இப்போல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இல்லையா, அதுலேயே இப்போ ஹேங்கிங் டைப்பில் வந்திருக்கு. இல்லை எனக்கு ஹேங் பண்ணலாம் வேண்டாம், நல்லா ஹெவியாக வேணும் ஆனால் சின்னதாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கை வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலி ஹேங் பண்ணவும் முடியும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை மட்டும் கழட்டிட்டோன்னா போதும், இதை அப்படியே வச்சு கூட நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆழமாக தான் இருக்குது, எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா தான் பிடிக்கும். நம்ம வந்து ஏழு முகமும் ஏற்றி திரி போட்டு ஏற்றி நம்ம வந்து வழிபாடுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் அதை பார்க்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு புது புது பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.